Rahma. Yeni bir şey. Yani bakalım dükkan. Yeni ayıp bir patre. Ha? Na bir vele ya. Oh, vele teri vandı ya. Bunu kendi vele teriyom. Ha? Na patte teype patam çalıkma. Bir periki kolum burada. Samel pani sabot burada. Bir de vele lan teriyen ne bilek kama söyle. İlla? Bunu pata pavma kar. Girdan o. Yem bir de karıtı kekama na yedeyme seymat. Yem kuda var. Avre bir vata ketre. Ben hangi? Na ingirke. Niye bu ketu hangi? Bay pıdada. Avre romba nelab. Bunu pata niçema vele kurpar. Va. அத்தான் குட்டது ஏன் கௌரியா இல்ல அவ குமுற தெய்வமானு பார்க்கறேன் தெய்வம் வந்திருந்தா அத்தான் குட்டாது பத்தான குப்டு சரி என்ன சமாச்சாரம் அத்தான் நான் பத்து தேப்பேன் பாத்திரம் தொலைக்குவே வீடு பெருக்கி கோலம் போடுவேன் கௌரி தமிழ் பண்ணி சாப்பாடும் போடுவேன் இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியுமே சொல்லி நான் சொல்லல இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கான் நான் ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு வேலைக்காரியும் நினைச்சேன் இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் வெளியில தான் நிக்கிறேன் பாத்தா பாவமா இருக்கு சரி அந்த பாவத்தை கூப்பிடு புண்ணியத்தை தேடிக்கலாம் அவளுக்கு வேலையை கொடுத்து நாம ரெண்டு பேரும் புண்ணியம் தேடிக்கலாம்னு சொன்னேன் சரி வாமா உள்ள அசந்து போய் நிக்கிறீங்க முன்ன பின்ன எங்கயாவது பாத்துக்கீங்களா இவள தெரியுமா உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டு போங்க நான் எங்கோ பிறந்து வளர்ந்து இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் என்ன எப்படி அவருக்கு தெரியும் அறிமுகமே இல்லாத பொண்ணை பார்த்த உடனே என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அசந்து நின்று இருப்பாரு என்னங்க அப்படித்தானே ஆமா என்ன மாதிரி வேலை கேட்க வந்தவங்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு இந்தாமா உன் பேர் என்ன நீ என்ன வேணும் செய்வ உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் அவ்வளவுதானே உடனே பதில் சொல்லிடுறேன் ஒத்து வந்தா வச்சுங்க எல்லாம் அனுப்பிச்சிருங்க அடட நீ வேலை கேட்கிற விதமே நல்லா இருக்கு பத்ரியும் நீயே சொல்லிட சொல்றேன் என் பேரு தங்கம் வீட்டு வேலை ஒண்ணு விடாம செய்வேன் சம்பளம் வேண்டாம் சாப்பாடு போட்டு உங்க வீட்டோட வச்சிருங்க அது போதும் எப்படி நான் சரிப்பட்டு வருவேனா உங்களுக்கு அது இருக்கட்டும் ஏமா உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி இருக்கியே உனக்கு ஏமா இந்த நிலைமை வந்தது ஓ அத கேக்குறீங்களா அது பெரிய கதை முதலாளி வேலை கொடுக்கறதுக்கு முன்னாலே முதலாளின்னு ஆரம்பிச்சுட்டே வேலை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இவர் எனக்கு முதலாளி தாங்க ஏன்னா நான் வேலை கேட்டுட்டேனே என் கதைக்கு வாங்க நான் ஒருத்தரை காதலிச்சேன் அப்பதான் காதலிச்சுட்டேனே பத்து போய் பணம் சம்பாதிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தம் பண்ணிட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்ல உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் என்ன செஞ்சு தெரியுமா நான் ரொம்ப முந்த தாயாச்சு தாய் எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயம் எழுதி வச்சுட்டு அவர் எனக்காக காத்திருப்பாருன்னு இங்க அவரை பாத்தி அம்மா பார்த்தேனே பார்த்து என்ன பிரயோஜனம் நான் தொட முடியாத அளவுக்கு அவர் என்ன விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா எங்க போயிட்டாரு எங்கேயும் போகல இங்க தான் இருக்காரு ஆனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காரு உன்னை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு அத அவருத்தான் கேட்கணும் ஆனாலும் அவர் பெரிய ஆளுமா என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாரிச்சு குத்தலமா கட்டி வச்சிருக்காரு ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்துதான் பெரிய பட்டணமா கட்டி கருணாமூர்த்தியான கடவுளே சிலருக்கு கர்ணகடூரமா தெரியும் போது அவன் படுத்த மனுஷனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனாதையான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என் மானத்தை காப்பாத்துறதுக்காக மனைவிங்கிற பெரிய ஸ்தானத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் வந்திருக்கேன் நீ யாரு சொல்ற அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரே அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன் அதனாலதான் அவரோட வீட்டுக்காரியா வாழ வேண்டியவர் வேலைக்காரியா வந்து நிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாதே
உன் வேதனை எனக்கு புரியுது. அத்தா தங்க இங்கே இருக்கட்டும். அவர் செஞ்சது சரியா தப்பான்னு இவ தெரிஞ்சுக்க நாம உதவி செய்யும். அது போதுங்க எனக்கு. இங்க நல்லா இருக்கும். வாத்தங்க கீழே போல குளிச்சுட்டு டிபன் சாப்பிட்டேன்.